வெல்கம் டு ஸ்டடி வித் ரித்து. இந்த வீடியோவில் இல்லம் தேடி கல்வி ஆப்போட அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபிஃப்த்து அண்ட் எயித்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஐடிகே இன்சார்ஜ் வந்து நமக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் தருவாங்க. அதை லாகின் பண்ணி தன்னார்வலர் மாணவர் நீக்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் சில தன்னார்வலர்களுடைய ஆப்பில் வந்து தன்னார்வலர் மாணவர் நீக்கம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே காமிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. அதுக்கான சொல்யூஷனுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய் ஆப்பை அப்டேட் பண்ணிக்கோங்க. புதுசாக என்ன அப்டேட் ஆகியிருக்கு அப்படின்னா, மாணவர் சேர்க்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் மட்டும்தான் ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்டேட் பண்ணதுக்கப்புறம் மாணவர் சேர்க்க அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம், ஸ்கூல், எம்இஸ் நம்பர், அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் ரிமூவ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணுற மாதிரி நம்மளுடைய ஆப்லேயே நம்மளுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி ஷோ ஆகக்கூடிய ஆப்ஷன்லேயே டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸுடைய நேமை ரிமூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இப்போ வந்திருக்கக்கூடிய புதிய அப்டேட். ஒவ்வொரு அப்டேட் மூலமாகவும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து சேர்க்கப்பட்டுட்டே வருது. அப்படி சேர்க்கப்படக்கூடிய ஆப்ஷன்ஸ்லேயும் அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. அந்த அப்டேட்டில் இப்போ ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் நம்மளுடைய ஆப்லேயே ரிமூவ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் சேஞ்ச் ஆகி இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். தேங்க்யூ.